300 ரூபாய் 400 ரூபாயிலிருந்து ஏறி இன்றைக்கி 710 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. அவங்க எதுவும் மானியம் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க, அதுவும் கூட பல பேருக்கும் வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதிலும் நீங்கள் சொல்கிற இது வந்து விலையேற்றம் பரவாயில்ல, இது குறைச்சலான விலை தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருக்கும்னா நிச்சயமாக பாஜகவை சார்ந்தவர்களாக தான் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அவர்கள் எப்படின்னா ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு விலை வந்து ஏறிடுச்சே அப்படின்னு குமிரிக்கிட்டு அதே 710 ரூபாய்க்கு அவங்களும் விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் திரும்பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இதுக்கும் சேர்த்து முட்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையேற்றத்துக்கும் ஒரு பக்கம் அழுதுகிட்டும் ஒரு பக்கம் வந்து அவர்களுடைய ஆட்சிக்கும் பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் கூட பாதிப்பில் தான் இருக்காங்களே தவிர்த்து அவர்கள் என்னென்னா எந்த மனநிலையில் வச்சுருக்காங்கன்னா மதம் அந்த மனநிலையில் வச்சுருக்காங்க, மத அரசியல் செய்கிற மனநிலையில் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா விலையேற்றம்ங்கிறது அவர்களுக்கானதும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். அடிப்படையாக வந்து எல்லா விலையை நிர்ணயிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிவாயு தான். அதாவது ஒரு சிலிண்டரோ இல்லை ஒரு வண்டிக்கு டீசல் போடுறது பெட்ரோல் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு பெரும்பாலும் இப்போ வந்து வெங்காயத்தில் விலையேறிச்சுன்னு பார்த்தாங்க. வெங்காயம் வந்து இங்கே பெரும்பாலும் வர்றது வந்து ராஜஸ்தான்லேருந்து தான் வருது. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஹரியானாலேருந்து வருது. இங்கேருந்து ஒரு பொருள் இங்கே வரணும் அப்படின்னா அது வந்து தரவழியாக தான் வரணும். தரவழியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே வர வழியிலெல்லாம் டோல் பிளாஸாவில் இருக்கிற எல்லா விலைகளும் ஏற்றிட்டாங்க. இப்போ டீசல் விலையும் ஏற்றினா அந்த டீசல் விலையோட மறைமுகமாக விலையேற போகிறது என்னென்னா இப்போ அத்தியாவசிய பொருளோட விலை தான், அரிசி பருப்பு இந்த மாதிரி வீட்டுக்கு அதாவது ஒரு ஒருத்தர் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தினம் உண்றது தான் முக்கியமான அதாவது அடிப்படையாக சொல்லணும்னா சாப்பாடு இருப்பிடம் இது போட்டுக்க துணி இது மூணு தான் வந்து அத்தியாவசியம். அந்த மூணு அத்தியாவசியமே இதனால் கண்டிப்பாக விலையேற போகுது. அதனால் இது தினம் தினம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை குறைக்கணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விலை ஏற்றுவாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு இப்போ 1 ரூபாய் ஏறுது 2 ரூபாய் ஏறுது ஒரு லிட்டருக்கு அப்படின்னா உடனே மக்கள் வந்து 1 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போராட்டம் நடத்துவாங்க. அதை ஒடுக்கிறதுக்காக தினம் தினம் விலை மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. தினம் தினம் விலை மாற்றம்னா இன்றைக்கி 10 காசு ஏறுது நாளைக்கு 20 காசு ஏறுதுன்னா மக்களிடையே என்ன நினைக்கும், இன்றைக்கி 20 காசு பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மாதத்துக்கு சேர்ந்து அவங்க கணக்கு பார்க்கும்போது 5 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கும். அப்போ அத்தியாவசிய பொருள் கண்டிப்பாக ஏறதாச்சு. இதை கண்டிப்பாக நம்ம கண்டிக்கணும். மத்திய அரசு மாநில அரசு இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு தேவையான அதுலேருந்து பணத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வரி மேலே வரி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு லிட்டர் பெட்ரோலோ 1 லிட்டர் டீசலோ அதோட உற்பத்தி விலை என்னென்னு அது ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. 30 ரூபாயிலேருந்து 35 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் விலை மட்டும் நம்ம வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும்போது 85 ரூபா 90 ரூபாய்க்கு ஏன் போய் சேரணும்? இதில் ரெண்டுத்துலேயுமே மத்திய அரசு மாநில அரசுமே ஆளுக்கு ஆள் 50% விழுக்காடுக்கு மேலே வந்து அவங்களோட வரியை விதித்து அதுலேருந்து பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசுங்கிறது மக்களுக்கு வந்து எல்லா பொருளுமே வந்து விலை குறையாக கொடுக்கணும்னு நினைக்கணும். ஆனால் இது அத்தியாவசிய பொருளில் விலை ஏற்றும் போது வேறு மக்களுக்கு வழியே கிடையாது, வாங்கி தான் ஆகணும். சிலிண்டர் வாங்கி வீட்டில் சமைக்காமல் இருக்க முடியாது, வண்டியில் வாகனம் ஓட்டாமல் ஒருத்தர் வேலைக்கோ அவங்களுடைய சொந்த இதுக்கோ போயிட்டு வர முடியாது. அதனால் இதை வந்து அவங்க கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சு அதில் விலை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து மேலும் மேலும் வந்து அரசாங்கத்துக்கு தான் வரியாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்க, மக்களுக்கு வந்து இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நிறைய வரி இருக்குது சார், செஸ் வரின்னு சொல்லுவாங்க, எஜுகேஷன் செஸ்ன்னுவாங்க, கலால் வரி, இந்த மாதிரி பல வரிகள் இருக்குது. அந்த வரிகள் ஒவ்வொருத்தையும் வந்து ஒரு சதவீதத்துலேருந்து 1.5%, 2% மாற்றி மாற்றி ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஸ்வச் பாரத்னு கூட 1% ஏற்றினாங்க. அது ஏதோ ஒரு வரி போட்டு ஆகணும், அவங்களுக்கு வேண்டிய வருமானத்தை அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த விலை நிர்ணயம் எப்படி பண்ணுறாங்கன்றத வந்து ஒரு தெளிவான வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து பீப்பாய்க்கு வந்து விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. போன 2 வருடத்துக்கு முன்னாடி இருந்த விலை வந்து இப்போ பீப்பாயோட விலை இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட வந்து 20-30-40 டாலர் இறங்கி தான் இருக்குது. அப்படி இறங்கும் போது இங்கே ஏன் உற்பத்தி விலை ஏறுதுங்கிறத ஒரு எண்ணெய் நிறுவனமும் அரசாங்கமும் தான் அது தெளிவு பிறகு நமக்கு சொல்லணும். நம்ம ஏன்னா இது உங்கள் அது உற்பத்தியில் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது அடிபட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதனால் ஒரு காஸ்ட் ஏறுதுங்கிறத வந்து அரசாங்கமும் எண்ணெய் நிறுவனமும் தான் நமக்கு தெரிவிக்கணும். அது தெரியாமல் ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. பாஜக அரசு பதவி ஏற்றதுலேருந்து 2014 பதவி ஏற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கூட ஒவ்வொரு மாதமும் கூட பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் சமையல் எரிவாயு விலையும் கூட ஏற்றம் காண்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க பார்க்கும்போது முந்தைய அரசு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக விலையேற்றத்தை கொடுத்துக்கிட்டே வருது, நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி விலையேற்றங்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதே சிலிண்டரோடையும் அதே வாகனங்களோடையும் போராடிய ஒரு அரசு தான் இந்த பாஜக அரசு. ஆனால் அவர்கள் பதவியேற்றிலிருந்து அதற்கான எந்த தீர்க்கமான முடிவும் எடுக்காமல் அவர்களும் தொடர்ச்சியாக விலையேற்றம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கடந்த ஆட்சியில் பேரலுடைய விலை வந்து 110 டாலர் வரைக்கும் போயிருந்தது.
ஆனா இப்போ வந்து 40 35 வரைக்கும் கூட டாலர் பேரலோட விலை குறைச்சலா இருக்கும்போதும் கூட அவர்கள் விலை குறைச்சல் கொடுக்காம கார்ப்பரேட்டுக்காகவும் சில நபர்களுக்காகவும் விலையேற்றத்தை கொடுத்து மக்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிலும் மக்கள் வந்து ஒரு விடயத்தை தீர்க்கமா புரிஞ்சிக்கணும். அவர்கள்கிட்ட வாகனம் இல்லை, அதனால எங்களுக்கு இது பாதிப்பு இல்லை அப்படின்னு அவங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு விலையேற்றமும் இப்போ டீசல் பெட்ரோல் விலை ஏறுதுன்னா வாகனங்கள் அவர்களுடைய விலையை ஏற்றுவாங்க. அப்போ அத்தியாவசிய பொருட்களும் கூட ஏறும், விலையேற்றம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து மற்ற இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான அந்த வாகனங்களுடைய விலையும் கூட ஏறும்போது நிச்சயமாக மக்கள் வந்து பாதிப்படைவாங்க. அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லை, விலையேற்றம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபாயிலிருந்து ஏறி இன்னைக்கு 710 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அவங்க எதுவும் மானியம் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க, அதுவும் கூட பல பேருக்கும் வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதிலும் நீங்கள் சொல்கிற இது வந்து விலையேற்றம் பரவாயில்ல, இது குறைச்சலான விலை தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருக்கும்னா நிச்சயமாக பாஜகவை சார்ந்தவர்களாக தான் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அவர்கள் எப்படின்னா ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு விலை வந்து ஏறிடுச்சே அப்படின்னு குமிரிக்கிட்டு அதே 710 ரூபாய்க்கு அவங்களும் விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் திரும்பி என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இதுக்கும் சேர்த்து முட்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையேற்றத்துக்கும் ஒரு பக்கம் அழுதுகிட்டும் ஒரு பக்கம் வந்து அவர்களுடைய ஆட்சிக்கும் பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் கூட பாதிப்பில் தான் இருக்காங்களே தவிர்த்து அவர்கள் என்னென்னா எந்த மனநிலையில் வச்சுருக்காங்கன்னா மதம் அந்த மனநிலையில் வச்சுருக்காங்க, மத அரசியல் செய்கிற மனநிலையில் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா விலையேற்றம்ங்கிறது அவர்களுக்கானதும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். ஏற்றுப்பாங்களாங்கிறத விட ஏற்றுக்கிட்டு தான் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி இருக்கிற சமூக ஆர்வலர்களும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களும் நிச்சயமாக இதை தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மக்கள் வந்து இந்த அரசியலை வந்து புரிஞ்சிக்கணும். ஒவ்வொருவருக்குமே பாதிப்பு இருக்குது, தனி நபருக்கும் பாதிப்பு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்கும்போது மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா அதோடைய விலையும் ஏறும்போது அப்போது நீங்கள் ஒரு ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டால் குழந்தைகள் போயிட்டு வரக்கூடிய அந்த வாகனங்களுடைய விலையும் கூட ஏற்றிடுவாங்க. அப்புறம் உணவு, இட்லியை பார்த்திங்கன்னா இப்போது 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு வந்துருச்சு, நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா ஒரு இட்லி 50 ரூபாய் கூட வரலாம். அப்படியான சூழல் உருவாகிடக்கூடாதுன்னா நம்ம களத்தில் இறங்கி நிச்சயமாக இந்த அரசுகளை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் இருக்குது. போராட்டம் வெற்றி பெறுது தோல்வி அடையுதுங்கிறத தாண்டி நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக பாதிப்பில் தான் இருக்காங்க, அதுவும் சராசரியாக வாழ்ந்துட்டு வந்திருந்தால் பரவாயில்ல. இப்போ கொரோனா காலத்தில் அவர்களே தொழிலெலாம் முடங்கி போய் பல தொழில்களும் முடக்கப்பட்டு பலருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும்போது இந்த விலையேற்றம்ங்கிறது கூடுதல் சுமை தான். கூடிய விரைவில் இது 100 செஞ்சுரி அடித்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் 100 தொடுமா அப்படின்னு ஒரு ஆச்சரிய கணிகளோடு இருந்தோம், இப்போது 100 போய் தொடுங்கிறது தான் இதுவாக இருக்குது. நிச்சயமாக நடுத்தர மக்களுக்கும் அதன் கீழ் இருக்க மக்களுக்கும் கூட இது பாதிப்பு தான். மேல்தட்டு மக்களுக்கு இது பெருசாக பாதிப்பாக தெரியலை, ஆனால் நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு இருக்குது. சிலிண்டர் விலை, கேஸு, டீசல் விலை எல்லாமே ஏறி போய் கிடக்குது. கேஸ் வந்து 400 ரூபா விற்றது இப்போ 710 ரூபா. இதை வந்து ஊருக்கு தெரியும், ஊருக்கு தெரியாமல் வந்து 750 ரூபா இன்க்ளூடிங் வந்து இறக்குறவங்களுக்கு ஒரு கமிஷனோடு சேர்த்து 750 ரூபா போய்கிட்டு இருக்குது. இந்த 750 ரூபான்றது மக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இல்லை. அதாவது அத்தியாவசிய பொருள் சிலிண்டர், அதோட அத்தியாவசிய பொருள் காய்கறி, அந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இறக்கிட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுற லாரி போக்குவரத்து செலவுகள், மாநகர பஸ் உயர்வு கட்டணங்கள், இதெல்லாம் எல்லாத்தையும் சுமக்கிறது இந்த ஒரு பெட்ரோல் டீசல் விலை தான். இதில் அடிப்படையில் ஏறுறதுனால பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளியிலேருந்து 1 கிலோ வெங்காயத்துலேருந்து ஒரு சாதாரண விலையில் கிடைக்கக்கூடிய தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் இப்போ வந்து 180 ரூபா 1 லிட்ரு பெட்ரோல் நீங்கள் சொல்கிறீங்க 80 ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு, ஆனால் 1 கிலோ வெங்காயம் 110 ரூபான்றா வாங்க முடியுமா? முடியாது. ஏங்க சராசரியாக 4 இட்லி குழந்தைக்கு வந்து 2 இட்லி ஊட்டியிருந்தவெல்லாம் 1 இட்லி ஊட்ட ஆரம்பிச்சிட்டா, எதனால்? விலை உயர்வு. இந்த விலை உயர்வு எதனால் வந்து எதற்காக வருது? சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள்
வாங்கக்கூடிய குழந்தைகள் உபயோகிக்கக்கூடிய ஒரு பால் லிட்டர் விலை 28 ரூபா 25 ரூபா விற்கிறாங்க. ஒரு லிட்டர் வாங்கி 5 பேர் குடிக்க முடியுமா? ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீயோட விலை சிங்கிள் டீ 10 ரூபா, ஒரு கப் டீ 25 ரூபான்றா. நீங்கள் எல்லாத்துலேயும் ஏற்றுறீங்க. சரி, ஏற்றுக்கிட்டாங்க மக்கள், ஏற்றுக்கிட்டாங்க இல்லை தள்ளிட்டாங்க, தள்ளப்பட்டாங்க. சுரண்டல் சுரண்டல் எதில் தான் இருல சுரண்டல். அந்த பால் தான் தூய்மையாக கிடைக்குதா? அதுலேயே கலப்படம். அந்த தூய்மையான பாலில் கூட கலப்படம். எதனால் கலக்கிறான்? அவனால் ஈடு கட்ட முடியலை. விலைவாசி, அந்த விலைவாசிக்கெல்லாம் அச்சாணியாக இருக்கிறது என்ன? எரிவாயு, டீசல் விலை, மண்ணெண்ணெய் விலை. மண்ணெண்ணெய் கூட சரியாக கிடைக்கிறது இல்லை. இந்த புழுதிகள் இந்த வச்சு எரிக்கிறாங்க, அதில் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு வராங்க. சில மக்கள் அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? ஒரு சமையல் எரிவாயு அடித்தட்டு விலை உயர்வை கூட நீங்கள் சமாளிக்க முடியல அப்படின்னா தயவுசெய்து இந்த அரசை வந்து விலகணும். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி, தேசிய மக்கள் சக்தி கட்சி, இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி, நேர்மை இயக்கம் ஆகிய இணைந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 ஏற்படுத்தியிருக்கக்கூடிய புதிய பார்வை கூட்டணியின் சார்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். பன்னாட்டு கச்சா எண்ணெயுடைய விலை மிகப்பெரிய அளவில் குறைந்த நிலையிலும் கூட இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுடைய வரி விதிப்பின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் சமையல் எரிவாயு விலையும் என்பது கண்மூடித்தனமான முறையில் மத்திய அரசு இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறது. இவைகள் இந்த மத்திய அரசு 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எடுத்து வைத்த நிலைப்பாடுகளிலிருந்து அன்றைக்கு இருந்த இதே நிலைப்பாட்டை கொச்சைப்படுத்தி பேசிய பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் இன்றைக்கு அதே போல் கொச்சாவின் விலை பன்னாட்டு சந்தையில் குறைந்திருக்கக்கூடிய காலத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு கலால் வரி, மதிப்பு கூட்டு வரி என்று மத்திய மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய காரணத்தினாலே பெட்ரோல் டீசல் மிகப்பெரிய அளவு உயர்ந்திருக்கிறது, சமையல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது. எனவே இந்த புதிய பார்வை கூட்டணியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துவது, நீங்கள் மத்திய அரசு கலால் வரியை உடனடியாக குறைக்க வேண்டும். அதே போல் மாநில அரசு இன்றைக்கு 270 விழுக்காடு அளவுக்கு பெட்ரோல் டீசல் மீது வைத்துள்ள அந்த மதிப்பு கூட்டு வரியை, வாட் வரியை உடனடியாக அவர்கள் நீக்க வேண்டும். அப்படி நீக்கி பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைத்து தமிழகத்திலே விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பதை புதிய பார்வை கூட்டணியாக வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு உடனடியாக இந்த சமையல் எரிவாயு விலையை, அதுதான் நிர்ணயிக்கக்கூடிய காரணத்தினாலே மத்திய அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களினுடைய அந்த குடும்பங்களுடைய நிலையை உணர்ந்து குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கவில்லை என்றால் புதிய பார்வை கூட்டணியின் சார்பாக தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்திவேல், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர், புதிய பார்வை கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்.